Hello everyone, welcome back to our test schedule. So in the test schedule pathinga appadina 2022 aspirants ku thaniya vechirukom 2021 aspirants ku thaniya vechirukom okay the 2021 aspirants ku poduvana conduct pannala yen appadina appadiki vande 2021 aspirants vande romba kammiyana perda naanga test eludrom appo sollirundanga but ipa pathinga appadina nareya pere test eludrom appo sollirundanga so in the test pathinga appadina ungalku vande 20 question 30 question 40 question irukka poradhu kediyadhu மொத்தம் 180 questions உங்களுக்கு இருக்க போகுது டோட்டலி 180 questions இருக்க போகுது பெர்ஃபெக்டான ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்க போகும் ஓகேயா இந்த பெர்ஃபெக்ட் மாக் டெஸ்ட் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கூகுள் ஃபார்மில் கொடுக்க போகிறது கிடையாது ஒரு PDF மாதிரி கொஷின் பேப்பர்ஸை சென்ட் பண்ணிடுவோம் அந்த PDFல பார்த்தீங்கன்னா 180 கொஷின்ஸ் இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷனல் சரியா ஒன் ஆஃப் த பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் நான் சொல்ல முடியும் ஓகேயா அவங்களோட மார்க் சீரீஸ் டெஸ்ட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ என்ன ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸ் என்ன ஸோ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ட் மினரல்ஸ் நியூட்ரிஷன் டைஜஷன் அனிமல் டிஷ்யூஸ் இந்த நாலு லெசன் இருக்க போது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட்ஸ் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் ஃப்ரிக்ஷன் ஸோ கைனமெட்டிக்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன் ஓகே ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இருக்க போகுது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக இந்த டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெனஸ்டே நடக்க போகுது இந்த டெஸ்ட் எப்போ நடக்கும்னா வெட்னஸ்டே ஓகேயா ஸோ எதுக்காக இந்த டெஸ்ட்டு ஆல்ரெடி வந்து 40 கொஷின் 50 கொஷின் எழுதுறது சந்தோஷமாக தானே போகுது இப்போ நீ நல்லா எழுதிடுவேன் ஒரு 1 hour உட்காந்து எழுதுவேன் பட் அந்த 3 hour ப்ரெஷர் இருக்குது பார்த்தியா அதுக்கு நீ கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தோன்னா உனக்கு ஃபுல்லாக ஒரு PDF மாதிரி கொஷின் ஃபுல்லாக சென்ட் பண்ணிடுவோம் அந்த கொஷினை நீ வந்து 3 hours நீ உட்காந்து அட்டெம் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூமில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா நான் கிளாஸ் ரூம்லேயே கொஷின் அனுப்பி நீ கிளாஸ் ரூம்லேயே சப்மிட் பண்ணிடு கூகுள் கிளாஸ் ரூமில் சப்மிட் பண்ணிக்கோ ஓகேயா ஸோ அதே மாதிரி பார்த்தினா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்கும் இருக்குது நீங்கள் எந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகிராமில் வந்து மெயின் குரூப்பில் ஜாயின் பண்ணுமா இல்லை எந்த குரூப்பில் ஜாயின் பண்ணோம் அதுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீ அந்த லிங்க்கை ஆக்சஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ நான் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூம் இருக்குல்ல கூகுள் கிளாஸ் ரூம் அதோட லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன் நீ அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கூகுள் கிளாஸ் ரூமில் வரலாம் அங்கே பார்த்தோன்னா உன்னை கொஷின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும் நீ வந்து 3 hours அந்த கொஷின் பேப்பரை அட்டெம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணு அதே மாதிரி பார்த்தோன்னா ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி நீயே உனக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கோ சார் உட்காந்து எத்தனை ரவுண்டு போடணுமா அப்படின்னு வேணா நீ என்ன பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோ சரியா பேப்பர் எடுத்துக்கோ ஸோ அதில் வந்து கொஷின் நம்பர் 1, 2, 3, 4 உட்காந்து நீ எழுதிக்கோ 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அண்ட் இட் கோஸ் அன்டில் 180 மொத்தம் 180 கொஷின்ஸ் இருக்க போகுது வந்துட்டு அப்புறம் நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோ 4 box போடாத இப்போதைக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக தானே எல்லாமே சப்போஸ் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் இருக்குது அப்படின்னா நீ ஜெராக்ஸ் போடுறேன்னா போட்டுக்கோ பட் இப்போ வந்து வெளியே இருக்க சுச்சுவேஷன் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அதனால் இப்போதைக்கு அதை விட்டுரு ஸோ இந்த மாதிரி 180 கொஷின் போட்டுக்க போகிறேன் ஒரு பா இந்த மாதிரி சர்க்கிள் வரைஞ்சிக்க போகிறேன் இப்போ வந்து நீ கொஷின் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் வந்து ஏ அப்படின்னா இந்த இடத்துல ஏன்னு எழுதிக்கோ அப்புறம் இதை ஷேட் பண்ணி பழகு சரியா ஏன்னு எழுதி அப்போ ஏன் ஷேட் பண்ணுறோம் ஏன் ஷேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா உனக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஷேட் பண்ணி பழகணும் கரெக்டாக இல்லையா ஷேட் பண்ணுறது எப்படி இது வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணணும் இந்த மாதிரி பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பேசிக் இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னால் நான் அது கூட வீடியோ போடுறேன் ஓகே கமெண்ட் பண்ணு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லிடுறேன் நான் அது கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ ஏல இதுதான் என்னோட கரெக்ட் ஆன்சர் ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணும் ஸோ ஏ வந்து பார்த்தோன்னா நீ கரெக்ட் பண்ணுறதுக்காக ஏன்னா நம்ம கரெக்ட் பண்ணணும்ல ஆன்சர் கரெக்டாக தான் பண்ணிக்கோ ஸோ அப்போ நீ ஏபிசிடி இந்த இடத்துல எழுதி வச்சுக்க போகிறேன் எந்த ஆன்சர் கரெக்டோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட்னா ஏன்னு எழுதிக்கோ இதை ரவுண்ட் பண்ணு ஸோ ரவுண்ட் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ரவுண்ட் பண்ணி பழகிறதுக்காக ஏ வந்து நம்ம கரெக்ஷனுக்காக ஓகே ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா டோட்டலாக 180 கொஷின்ஸ்க்கும் நீ உட்காந்து பண்ணணும் அப்போ தான் உனக்கு பழக்கமாகும் ஓகே 3 hours ஸோ வந்து ஒன்றுமே கிடையாது உன்ட்ட வந்து ஃபோன் இருக்க போகுது உனக்கு வேணால் நீ காப்பி அடிச்சுக்கலாம் உனக்கு வேணால் புக்கை திறந்து வச்சு எழுதிக்கலாம் உனக்கு வேணால் என்ன வேணாலும் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸு கூட உட்காந்து கூட டெஸ்ட் எழுதிக்கும் பட் இந்த மாக் டெஸ்ட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்னோட ப்ராக்டிஸ்க்காக சரியா சரி நீ நெட்டில் பார்க்குறதும் இது பார்க்குறதுனால ஒன்னோட எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உனக்கு எந்த டெவலப்மெண்ட் இருக்காது அதனால் நீ உனக்கு உண்மையாக இருக்கு சரியா 3 hours 3 hours அட்டெம் பண்ணி எவ்வளோ கொஸ்டின் அட்டம் பண்ணுவோம் பண்ணிக்கோ 3 hour ஓகே எனக்கு தெரிஞ்ச 4 questions விட்டுருக்கு அப்போ தான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் தோணும் ஓகே ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்ச கொஷின் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கான ஐடியாஸ் எல்லாம் லேட்டராக தான் உனக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா
3 hour. நீ வந்து உனக்கு உண்மையா இரு, இவ்வளவுதான். சரியா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மார்க் டெஸ்ட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா 2022 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் டெஸ்ட். ஸோ 2022 பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன், கெமிஸ்ட்ரி எழுதுறீங்களா ஃபிசிக்ஸ் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 12th போர்ஷன் இருக்குது, அதனால் நான் என்ன சொல்லிட்டேன், இனிமேல் ஒரு டெஸ்ட் எதுனா போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தோன்னா உனக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன் கம்ப்ளீட்டாக எழுத போகிறீங்க. சரியா? உனக்கு ஆஸ் யூஷுவல் மண்டே டெஸ்ட் நடக்கும். இந்த டெஸ்ட் ஃபுல்லாகவே பார்த்தோன்னா உனக்கு வந்து கூகுள் ஃபார்ம் தான். இப்போதைக்கு கூகுள் ஃபார்ம் இல்லை, எங்களுக்கும் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் மாதிரி கொடுங்க, நாங்களும் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். சரியா? ஸோ எதுக்காக இதுனா, சரியா, சப்போஸ் நீ கிளாஸ் ரூமில் இருக்க வச்சு, கிளாஸ் ரூமில் நீ எத்தனை தடவை வேணுமோ நீ போய் இந்த கொஸ்டின் பேப்பர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கூகுள் ஃபார்மில் சப்போஸ் நான் வந்து ஒரு தடவை மட்டும் தான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கேன், நீ அதெல்லாம் ஒன்று தடவை தான் பண்ண முடியும். பட் இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். சரியா? ஸோ இது வந்து கூகுள் ஃபார்மில் போகிறேன்னா ஒரு லிங்க்குள்ள இருக்கும். பட் டெலிகிராமில் நான் இது வந்து சப்போஸ் லிங்க்காக போஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, ஏன் சப்போஸ் நான் ஒரு லிங்க் மாதிரி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மேபி நீ லேட்டராக பார்க்குறப்ப அந்த லிங்க் இல்லாமலும் போகலாம். கரெக்டாக? ஸோ லிங்க் டெலிட் ஆகிடுச்சா மொத்தமாக இருக்காது. ஸோ மேபி நான் உனக்கு லேட்டராக பார்த்தா இன் ஃபியூச்சர் வந்து முடிஞ்சால் ஸ்ட்ரெயிட்டாக நான் இதிலேயே கொடுத்துட்றேன், இதில் நம்ம கிளாஸ் ரூம்லேயே கொடுத்துருவேன். கிளாஸ் ரூம் வந்து நீயே கரெக்ட் பண்ண போகிற, நீயே உன் ஆன்சரை பார்க்க போகிற. சரியா? ஸோ இதெல்லாம் உனக்கு எவல்யூஷனுக்காக தான். எனக்கு இதனால் ஒன்றுமே கிடைக்காது. ஓகே, இவன் இவ்வளோ மார்க் அவன் அவ்வளோ மார்க் பார்த்து எனக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம், இது வந்து உனக்காக. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதோட ஆன்சர் ஷீட்டு நாங்கள் அப்லோட் பண்ணிக்கோ. ஸோ இந்த டைம் மேபி நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே? ஸோ ஆக்சுவலி இது நான் பண்ணுறது இல்லை, கெமிஸ்ட்ரி வந்து பிரஹான் மேம் தான் பண்ணுறாங்க. கெமிஸ்ட்ரி ஃபுல்லாகவே அந்த மேம் தான் டீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மேம்ட்டு நான் கேட்குறேன், கூகுள் ஃபார்ம் ஓகேன்னாங்க, கூகுள் ஃபார்ம் இல்லைன்னா கிளாஸ் ரூமில் நான் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பி விட்டுருவேன். ஓகே? ஸோ அதை நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறேன். பட் இனிமேல் ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக கிளாஸ் ரூம்லேயே அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து எங்களுக்கும் ஈஸி, உனக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே? ஸோ இதுதான் பிளானு. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த 1 வீக்கில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோ. அதே மாதிரி நான் உனக்கு இன்றைக்கி ஒரு ஒர்க் கொடுத்துருந்தேன். என்ன ஒர்க் கொடுத்த 2022 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, மோஷன் இன் 1D. மோஷன் இன் 1D லெசனோட ஒரு ரிவிஷன் நோட் மாதிரி. ஓகே? அதில் இம்பார்ட்டண்ட் ஃபார்முலாஸ் இருக்கணும், ட்ரிக்ஸ் இருக்கணும், அது எல்லாத்தையுமே பார்த்தனா அகெயின் கூகுள் கிளாஸ் ரூமில் அப்லோட் பண்ணிக்கோ. உனக்குன்னு ஒரு கிளாஸ் ரூமை க்ரியேட் பண்ணி வச்சிடுறேன். இந்த கிளாஸ் ரூமோட லிங்க் பார்த்தோன்னா டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கும். டெலிகிராமோட லிங்க் பார்த்தோன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதை நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எல்லாமே டெஸ்ட்டு, 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது டெஸ்ட்டு. ஸோ 2022 ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் எழுதலாம், ஏன்னா இது எல்லாமே 11th போர்ஷன் தானே. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதலாம். ஓகே? ஸோ இதை நான் சொல்லணும்னு வந்தது, இதான் உங்களோட டெஸ்ட் ஷெட்யூல். சரியா? ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ டைம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 to 3 days உனக்கு ரிவிஷன் மாதிரி, இது எல்லாமே நீ ஆல்ரெடி படித்த லெசன், அப்போ ரிவிஷன் மாதிரி ஏகப்பட்ட டெஸ்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உனக்கு. ஓகேயா? ஸோ நேர்லி பார்த்தீங்கன்னா 4 days ஒன்ஸ் ஆச்சு நான் டெஸ்ட்டு கொடுக்க பார்ப்போம். சரியா? 4 to 5 days, 5 days தாண்டக்கூடாது, அப்படி இல்லைன்னு ரொம்ப லேட் ஆயிடும். ஓகே? ஸோ இதான் நம்மளோட பிளான், ஏகப்பட்ட டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ எல்லாமே பேடு கோர்ஸ், பட் உங்களுக்காக ஃப்ரீயாக அவைலபிள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கும், இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். சரியா? ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ. Thank you.